சொல்வேன் கேளுங்கள் இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள் என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள் பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார் ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார் பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார் ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார் அவரே என் இறைவன் அவர்தால் நான் பணிவேன் அவர்தால் நான் பணிந்தார் அகமே மகிழ்ந்திருப்பேன் இறைவனை தேடும் இதயங்களே பாருங்கள் என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள் பிரான்சிஸ்கன் சபை குருக்கள் பின்வரும் கருத்துக்களுக்காக திருப்பழியப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர் மரித்த சிஸ்டர் இன்னாசியா சிஸ்டர் ஃபவுஸ்டீனா ஃபதர் ஆலிவர் சிஸ்டர் பால்வின் ஆண்மலை பாட்டிக்காக மரித்த எஸ்பி அருளப்ப ராஜ் ஆண்மலை பாட்டிக்காக குடும்பத்தினர் மரித்த செஷம்மாள் ஆண்மலை பாட்டிக்காக சலித் மேரி குடும்பத்தினர் மரித்த ஆர் சுஜாதா ஆண்மலை பாட்டிக்காக முதலாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நன்றியது திருப்பலியாக 67வது பிறந்தநாளை கொண்டாடும் மார்கரெட் நன்றியது திருப்பலியாக உடல் சுகத்திற்காக எஸ் ஆரோக்கியராஜ் நன்றியது திருப்பலியாக பிறந்தநாளை கொண்டாடும் சிசில் புரட்டோவிற்காக குடும்பத்தினர் முதலாவது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடும் டாம்னிக் சாவியோ லில்லி ஆஷம் முதலாவது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடும் டாம்னிக் சாவியோ சில்லி லில்லி ஆஷா அவர்களுக்காக பிரான்சிஸ் சேவியர் குடும்பத்தினர் நன்றியறிதலாக உடல் சுகத்திற்காக பி ஸ்டீஃபன் ஒப்புக் கொடுக்கின்றனர் இந்த கருத்துக்களோடு நம் அனைவருடைய தேவைகளுக்காகவும் இந்த நோயிலிருந்து இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்க இந்த நோயினால் அவதிப்படுபவர்களுக்கு உடல் சுகத்தை கொடுக்க நாம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இத்திருப்பலியில் தகுதியுள்ள முறையில் பங்கு கொள்ள நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம் எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் இப்பொழுது கன்னியான மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன் எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி வந்து கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஜெபிப்போமாக ஆண்டவரே உம்மையே நம்பி உம்முடைய அன்பின் நிலைத்திருப்பவர்களை
நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் வாழும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆசிரிய மன்னன் எத்தியோப்பியா மன்னனான தீராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பினார். யூத அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் ஆசிய மன்னனின் கையில் ஒப்பிக்கப்பட மாட்டாது என்று கூறும். உன் கடவுளை நம்பி ஏமாறந்து விடாதே. இதோ ஆசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்வியுற்றிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையிலிருந்து மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலுக்குள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கொறுப்புகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்தில் விற்றிருக்கும் இவ்வுலகத்தில் அரசர்களுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் வழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனக்குருபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, ஆசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மையான கடவுள் அல்ல, மரத்தாலும் கற்களாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து என்னை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசர்களும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோஸின் மகன் எசாயா எசேக்கியாவிடம் ஆளனுப்பி சொன்னது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆசிரிய மன்னன் சனக்குருபை பற்றிய உண்மை வார்த்தை இதுவே, கண்மணிகள் சீயோன் உன்னை இகழ்கிறார்கள், உன்னை பார்த்து நகைக்கிறார்கள், மகள் எருசலேம் பின் நின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சியோன் மலை நின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவர் ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் ஆசிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறினார், நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பை எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடையுடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான், அவன் வந்த வழியே திரும்பி செல்வான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்றார். ஆண்டவர், இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டு என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று ஆசிரியாவின் பாலைநிலத்தில் 180,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்த பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே ஆசிரிய மன்னன் சனக்குறிப்பு திரும்பி சென்று நினைவேயில் தங்கியிருந்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைநிற்க செய்வார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழும் உரியவர். பல்லவி.
கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்கச் செய்வார் மாவேந்தரின் நகரம் அதுவே அதன் அரண்மனையில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார் பல்லவி கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்கச் செய்வார் கடவுளே உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைந்து உருகிறேன் கடவுளே உமது பொறுமை போலவே உமது புகழும் பூவுலகின் கடையெல்லாம் வரை எட்டுகிறது பல்லவி கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்கச் செய்வார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 6 முதல் 12 6 மற்றும் 12 முதல் 14 முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அவை திருப்பி உங்களை கடித்து குதரும் மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம் எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும் ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை நம் அனைவருக்குமே இருக்கு என்னை பொறுத்தளவில் பிறர் என்னை மதிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன் என்னை பற்றி யாரும் இழிவாக பேசக்கூடாது என்று ஆசைப்படுவேன் எனக்கு அனைவரும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்றும் மற்றும் எனக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடாது யாரிடம் என்னிடம் சண்டை போடக்கூடாது என்று நான் ஆசைப்படுவேன் இப்படிப்பட்ட ஒரு ஆசை நம் அனைவருக்கும் இருக்கிறது ஆனால் அதையே தான் பிறரும் ஆசைப்படுவார்கள் ஆகியவைதான் ஆண்டவர் இயேசு தன் கொடுத்த கட்டளையில் சொல்கின்றார் உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயாக நம் அனைவரும் நம்மை அதிகமாக நேசிக்கின்றோம் பிறர் எனக்கு இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் நாம் எதிர்பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பிறரும் அதை தான் எதிர்பார்ப்பார்கள் எந்த அளவையினால் நாம் அளக்கின்றோமோ அதே அளவையால் நமக்கு கொடுக்கப்படும் நாம் நம்மளுடைய அளவையில் அன்பு இரக்கம் மன்னிப்பு பாசம் நற்குணங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவை அனைத்தும் நமக்கு திரும்ப வரும் ஆகவே நான் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றது போல பிற மனிதரும் நன்றாக இருக்க வேண்டும் பிறரும் எனக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று அனைவருமே ஆசைப்படுகின்றார்கள் ஆகவே பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பிறருக்கு செய்யும் பொழுது கடவுளுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்றோம் உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக என்ற ஒரு கட்டளையே ஆகவே
இந்த ஒரு நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு வாழ்வு தரும் வழியை அடைய வேண்டும் என்று சொல்கிறார். அழிவுக்கு செல்கின்ற வழியோ மிகவும் அகலமாக இருக்கும், ஆனால் வாழ்வுக்கு செல்ல வேண்டிய வழி மிகவும் குறுகலானது என்றும் இடுக்கமான வாயிலாக இருக்கும் என்று சொல்கின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசுனுடைய கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கு உகந்தவாறு வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்வது என்பது கடினமான ஒன்று. ஆனால் அந்த கடினமான வாழ்க்கையும் வாழ்வு தரும் வழியை நமக்கு ஏற்று செல்லும். ஆகவே இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுத்து நாம் வாழ்வடைய வேண்டுமென்றால் கண்டிப்பாக கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்தால் வாழ்வை அடைய முடியும். இந்த ஒரு நற்செய்திக்கு நாம் செவிமடுத்து கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கடவுளுடைய வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். புனித அந்தோனியார் நவநாள் ஜெப திருப்பலியின் மன்றாற்று. எங்கள் நல்லாயினாகிய இறைவா, உமது திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு நீ தெரிந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் குருக்கள் துறவியர்களை ஆசீர்வதியும், உடல் உள்ள நலனுடன் உம்மில் நிலைத்து வாழவும் இறை பணியை சிறப்பாக செய்யவும் வரமருளும்படியும் மன்றாடுகிறோம். புனித அந்தோனியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டதும். அமைதியின் அரசே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தன்னலம் துறந்து பொதுநல நோக்குடன் துன்பங்களால் சோர்ந்து கிடக்கும் எம் நாட்டு மக்களை அமைதி பாதையில் நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோனியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். எல்லா நன்மைகளும் நிறைய பெற்ற இறைவா, மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, வீடு இன்றி வறுமையில் வாடுபவர்களும் வேலை தேடி அலைபவர்களுமான உமது மக்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்கள் தேவைகளை நிறைவு செய்யும்படி இறைவாமை மன்றாடுகிறோம். புனித அந்தோனியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். அன்பினால் அனைவரையும் அரவணைத்து காக்கும் இறைவா, உடல் நோயால் உள்ள நோயால் குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்டோர், தனிமையில் வாடுவோர் ஆகிய இந்த மக்களை அரவணைத்து அவர்களை காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோனியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். எல்லா ஆன்மாக்களின் பிறப்பும் நிறைவுமாகிய இறைவா, மரணத்தால் எங்களை விட்டு பிரிந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களுக்கு விண்ணக வாழ்வையும் அவர்களை பிரிந்து வருந்துவோருக்கு ஆறுதல் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோனியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கண்களுக்கோ பார்வையில்லை,
இறைவா உன் பாதத்தில் உள்ளத்தை நான் வைப்பேன். உள்ளத்தில் ஞானம் இல்லை, காய்ந்தே போனே, கண்ணீரும் கண்ணில் இல்லை, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்களை பராமரித்து வழி நடத்தும் எங்கள் அன்பு இயேசுவே, இந்த அப்பரசங்களோடு எங்கள் அனைவரையும் உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய கவலை கஷ்டங்கள், இந்நோயினால் ஏற்பட்டிருக்கின்ற சிரமங்களையும் அவல நிலைகளையும் உம் பாதத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை என்னிடம் வாருங்கள் என்று சொன்னீரே, எங்களுடைய சுமைகளை அகற்றி எங்களுக்கு உமது ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்ற வார்ப்புகின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே எங்கள் குரலையும் அவர்களோடு சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவோ
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஜெபிப்பதற்காக எங்களை அழைத்ததற்கு நன்றி இயேசுவே. கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்தாவையானவர் ஆசீர்வதிக்க வேண்டுகின்ற ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினரையும் ஆண்டவரே இன்று திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். அவருடைய ஜெபங்கள் நன்றியதலை ஏற்று அவளை ஆசீர்வதிப்பீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்விலையில் முக்குகந்தவராயிருந்தோர், புனித செபஸ்தியார், புனித அந்தோனியார், புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்றாட உணவை தாரும் என்று ஜெபிக்கின்ற இந்த வேளையில் சரியான வேலை வாய்ப்புகள், தொழில் முயற்சிகள் இல்லாமல் இருக்கின்ற இந்த காலத்திலும் மக்களுக்கு தேவையான அன்றாட உணவு கிடைக்க வேண்டும் என்று பரலோக தந்தையிடம் கைகளை விரித்து பக்தியுடன் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் யாதொரு கவலையும் இன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பிராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விற்று செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தூதர்களுக்கும் எங்கள் அனைவருக்கும் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்கள் தவறுகளை பாராமல் எங்களுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒரு சில நேரம் கண்களை மூடி இந்த தருணத்தில் ஆண்டவருடைய அமைதிக்காக ஜெபிப்போம். இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் இடையிலே ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு தருணத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றும் குறிப்பாக இந்த இரண்டு கண்ட்ரிகளுக்கு நடுவிலே போர் எதுவும் நடைபெறாமல் அமைதியான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும், இந்த கொரோனா நோயினால் பல குடும்பங்கள் அமைதியை நிம்மதி இழந்திருக்கிறார்கள். வேலையில்லாமல், உணவில்லாமல், தனிமைப்படுத்தப்பட்டு
ஒரு சில இடங்களில் மருத்துவ வசதிகள் இல்லாமல் பல கஷ்டங்களினால் அமைதியை இழந்த மக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலும் இறைவன் அமைதியையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பக்தியுடன் மன்றாடுவோம். ஒருவர் மற்றவரோடு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. உலகின் பாவங்களையும் நம் பாவங்களையும் போக்கும் ஆண்டவர். இப்படி திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்தன் காத்தத்திய வாழ்வு. திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தை போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமேன்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பழியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்தரலும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனிதாந்தோணியார் நவநாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனிதாந்தோணியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவன் நிழலை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனிதாந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேசத் தந்தையே, இதோ முது மன்றாற்றின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் முது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனிதாந்தோணியாரே, நாங்களும் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மகிமையில் விளங்கிடும் புனிதல் இல்லையே, துன்பப்படுவோரின் துய துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்பத் துயரங்களில் நின்று எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும். நீங்காத வியாதியிலிருந்து உமது வல்லமை நிறைந்த மன்றாற்றால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். ஆமீன். பதுவை புனிதரான புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோர்க்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை உறுத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நச்சீதி போதித்த மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் பேயினாலும் துன்புறுவோரின் துயதுடைக்கும் புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவும் இம்மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிர்பர தலைவணங்கி ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடும், உங்களை ஆதரிக்க உங்களுள்ளும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும், உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள்.
நல்லது நடக்கும் துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த முத நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமை எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, முத பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்மையே உருவான இறைவன், நமக்கு தம் அருளை அளித்து ஆசிரை பொழிந்து எல்லா தீமைகளின் நின்றும் நம்மை காத்தருள்வாராக. ஆமென். புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளாரம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.